ஆக்கல் காத்தல் அழித்தல். இப்படி புராண காலம் தொடங்கி முத்தொழில்களை வேதங்களின் மூலமாக மகான்கள் எல்லாம் பறைசாற்றுகின்றனர். இப்படி முத்தொழிலுக்கு காரணமானவர்கள் யார்? ஆக்கல் தொழிலுக்கு அதிகாரியாக விளங்கக்கூடிய தேவன் பிரம்மதேவன், காத்தல் தொழிலுக்கு அதிகாரியாக விளங்கக்கூடியவள் ஸ்ரீமன் நாராயணன். தன்னிடத்திலே மீண்டும் லயப்படுத்திக் கொள்ளுகின்ற அழுத்தல் தொழில் செய்கின்றவருக்கு சிவன் என்று அழைத்தார்கள். பிரம்மா வேறா, விஷ்ணு வேறா, சங்கரன் வேறா, தனிப்பட்டவர்களாயவர்கள். இப்படி தொடர்ந்து பார்க்கும் பொழுது முருகன், விநாயகன், கண்ணன், பத்து அவதாரங்கள், இடும்பன், கடம்பன், ஆஞ்சநேயன், துர்கை, காளி, எத்தனையோ பேர்கள். அப்படி என்றால் நம்முடைய சனாதனமாகிய நம்முடைய மதத்திலே இத்தனை தெய்வங்கள் இருக்கின்றனவா என்று கேள்வி பிறக்கிறது. தெய்வம் ஒன்றுதான், ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கு. அந்த ஒரு தெய்வத்தை நாம் பல வடிவங்கள் கொடுத்து வணங்குகிறோம். ஒவ்வொரு வடிவம் கொடுக்கிற பொழுது அதற்கு நாமே பெயரிட்டு அழைக்கிறோம். இதை ஆங்கிலத்திலே நாப்கின் என்று அழைக்கிறார்கள், கைக்குட்டை என்று தமிழிலே கூறலாம். கட்டி இருக்கிறேனே இது துண்டு, இதோ இவர் போட்டிருக்கிறார் இது சட்டை, அதோ அந்த பிள்ளையாண்டா மாட்டிக்கொண்டிருக்கிறா அது கால் ஷராய் பேண்ட். சட்டை என்பது வேறு பெயர், கைகுட்டை என்பது வேறு பெயர், துண்டு என்பது வேறு பெயர், புடவை என்பது வேறு பெயர், கால் ஷராய் வேறு பெயர். அதுபோல உருவங்களும் மாறி இருக்கிறது பாருங்கள். சட்டைக்கு ஓர் உருவம், இதை போய் யாராவது சட்டைன்னு சொல்லுவானா? சொன்னா இதை யாருமே சட்டை பண்ண மாட்டான். இதை கைகுட்டை, காரணம் இதனுடைய உருவம் வேறு, அதனுடைய உருவம் வேறு. உருவத்திற்கு ஏற்ப பெயரை வைத்திருக்கிறோம். ஆனால் இதனுடைய மூலப்பொருள் என்ன என்று ஆராய்ந்து பார்ப்போமானால் பஞ்சு. இத்தனைக்கும் மூலப்பொருள் இந்த கைக்குட்டையை எடுத்து, இந்த நூலை தனியாக எடுத்து, அந்த நூலையும் தனித்தனியாக பிரித்து விட்டால் பஞ்சு வந்து விழும் கீழே. சட்டைக்கும் அப்படித்தான், துண்டுக்கும் அப்படித்தான், வேட்டிக்கும் அப்படித்தான், புடைவுக்கும் அப்படித்தான். ஆக ஒரு பஞ்சானது திரியாக்கப்பட்டு கைகள் காலர் பொத்தான் வச்ச உடனே சொக்கான்னு பேர். ஒரு நாலு முழம் நீளம் 36 இன்ச் அகலம்னா துண்டுன்னு பேர். ஒரு அடி ஒரு அடி சதுரமா இருந்தா கைகுட்டேன்னு பேர். ஆறு கையமா 9 கையமா மொத்தமா சுத்தினா புடவேன்னு பேர். ஆக ஒரே பஞ்சானது வேறு வேறு உருவம் தாங்குகிற பொழுது வேறு வேறு பெயர்களை தாங்குவது போல் ஆண்டவன் இறைவன் ஒருவன் தான். யானை முகத்தோடு அவனை வழிபடுகிற பொழுது அவனை கணபதி என்று அழைக்கிறோம். ஆறு முகங்கள் கொடுத்து வணங்குகிற பொழுது அவனை முருகப்பெருமான் என்று அழைக்கிறோம். கையிலே உடுக்கையும் சூலத்தையும் கொடுத்து விட்டால் அவனை சிவன் என்று அழைக்கிறோம். அந்த ஆயுதங்களை எடுத்துவிட்டு சங்கத்தையும் சக்கரத்தையும் வைத்து விட்டால் நாரணன் என்று கூறுகிறோம். உருவங்கள் மாறுகின்ற பொழுது பெயர்களும் மாறுகின்றனே தவிர, ஏனென்றால் நம்முடைய மதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கே சந்தேகம், நமக்கே சந்தேகம். இவ்வளவு தெய்வங்களா, அதுல போட்டா போட்டி காட்டா குஸ்தி வேற. எங்க தெய்வம் மாதிரி உங்க தெய்வம் இல்லையாங்கிறாங்க, அடிச்சுக்கிறான். இருப்பதே ஒண்ணுதான், முருகப்பெருமான எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க என்னதான் சொல்லுங்க, எங்க ஊர் முருகனுக்கு சக்தி ஜாஸ்தி மாஞ்சலவ, அப்ப அடுத்த ஊர்ல இருக்கிற முருகனுக்கு சக்தி இல்லையா? முருகனுக்கு எங்கு சென்றாலும் சக்தி இருக்கிறது. உன் உள்ளத்திலே தோன்றுகிற சக்தியைத்தான் பாராட்ட வேணும், அளந்து பார்க்க வேணும். ஆகையினாலே மூலப்பொருள் ஒண்ணுதான்,
அந்த பொருளுக்குத்தான் பரம்பொருள் என்றும் கூறுகிறார்கள். பொதுவான பெயர் கடவுள் என்று கூறுகிறார். முருகப்பெருமானையும் கடவுள் என்றுதான் அழைக்கிறோம். விநாயகப் பெருமானையும் கடவுள் என்றுதான் அழைக்கிறோம். நாரணனையும் கடவுள் என்றுதான் அழைக்கிறோம். சிவனையும் கடவுள் என்றுதான் அழைக்கிறோம். அம்பிகையையும் கடவுள் என்றுதான் அழைக்கிறோம். அதன் கடவுள் என்ற சொல்லுக்கு ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை, இரண்டுக்கும் மத்தியமாக நடுநாயகமாக விளங்குகிறது. ஆக கடவுள் என்பது பொது சொல். இதுல முதல் கடவுள், இரண்டாவது கடவுள், மூணாவது கடவுள் உண்டா? உண்டு. பெரியவர்கள் முதற்கடவுள் என்று ஒருவர் உண்டு. கடவுளர்களிலேயே முதற்கடவுள் ஒருவர் உண்டு. அவர்தான் முழுமையானவர். அதனால் அவருக்கு முழு முதற்கடவுள் என்று பெயர். முழு முதற்கடவுள் என்று யாருக்கு பெயர்? சிவனுக்கா? முழு முதற்கடவுள் என்று நாரணனுக்கு பெயரா? முழு முதற்கடவுள் என்று அம்பிகைக்கு பெயரா? முழு முதற்கடவுள் என்று கந்தவேலனுக்கு பெயரா? அல்லது கணபதியானுக்கு பெயரா? கணபதியைத்தான் முழு முதற் கடவுள் என்று இன்றும் கூறி வணங்கி வருகிறோம். ஏன்? நம்முடைய மதம் இருக்கிறதே சனாதன மதம், இப்பொழுது ஹிந்து மதம் என்று அழைக்கிறார்கள். உண்மையிலே இதற்கு ஹிந்து மதம் என்ற பெயரே கிடையாது. பிற்காலத்திலே பாரத தேசத்திற்குள் நுழைந்த வெள்ளையர்கள் வைத்த பெயர் சிந்து நதி கரையிலே கண்டதினாலே சிந்துக்கள் என்பது மாறி ஹிந்துக்கள் என்று ஆகிவிட்டது. அப்படி கூட மாறுமானா? ஏன் மாறாது? எங்க ஊருக்கு வாங்க. வெள்ளையர் ஆட்சியின் பொழுது ஹாமில்டன் ஒரு துறை ஆட்சி பண்ணிட்டு வந்தான் சென்னையில. தர்மமிகு சென்னையை ஆட்சி பண்ணி வந்தான் ஹாமில்டன் ஒரு துறை. அவனுடைய நினைவாக ஒரு பிரிட்ஜு கட்டினார்கள். அதற்கு ஹாமில்டன் பிரிட்ஜ் என்று பெயர் வைத்தார்கள். வெள்ளக்காரன் வெளியேறின பிறகு நாளடைவில் ஹாமில்டன் பிரிட்ஜ், ஹாமில்டன் பிரிட்ஜ், ஹாமில்டன் பிரிட்ஜ் இருந்து அம்பட்டன் பிரிட்ஜ்னு ஆச்சு. அம்பட்டன் பிரிட்ஜ்னு ஆகி அதுக்கு இப்போ என்ன பேருனா பார்பர்ஸ் பிரிட்ஜ்னே போட்டுவிட்டான். சவரம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு சவர தொழிலாளி கூட கிடையாது. ஆனால் அதற்கு பார்பர்ஸ் பிரிட்ஜ்னு பேர். ஆக நாளடைவிலே எப்படி பதச்சின்னங்கள் ஏற்படுகின்றனவோ, பெயர் சின்னங்கள் ஏற்படுகின்றனவோ, அப்படி ஏற்பட்டது தான். சென்னைக்கு வந்தா அங்கே பரங்கிமலை பரங்கிமலைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையிலே புராண காலத்திலே பிருங்கி மகரிஷி தவமியற்றிய மலை பிருங்கி மலை என்று பெயர். அது நாளடைவிலே பெயர் மாறி இன்னைக்கு பரங்கிமலை என்று பெயர். பரங்கிக்காயாவது பூஷணிக்காயாவது. அதுபோல நாளடைவுகளே மாறுபட்டு கொண்டு வருகின்றன தவிர உண்மையிலே மூலப்பொருள் என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அனாதிகாலம் தொட்டு தோன்றிய மதம் நம்முடைய மதம், உயர்ந்த மதம். நம்முடைய மதமானது எந்த தேதியிலே துவங்கியது என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய சமயமானது யாரால் துவக்கப்பட்டது என்றும் தெரியாது. அதனால்தான் வடமொழியிலே வேதங்கள் கூறுகின்றன இதை சனாதனம். சனாதனம் என்றால் ஆரம்பமும் துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, என்றும் இருப்பது என்று கருத்து. என்றும் இருக்கக்கூடிய நிலையான நம்முடைய உயர்ந்த இந்த மதம் இருக்கிறதே, இதை இரண்டாக பிரித்தார்கள். எப்படி பிரம்மமானது சக்தி ஒரு புறமாக சிவம் ஒரு புறமாக பிரித்து நாம் வணங்குகிறோமோ, ஜீவாத்மா ஒரு புறமாக பரமாத்மா ஒரு புறமாக, எல்லாத்திலையுமே இப்ப ரெண்டு இருக்கு இல்லையா? புது கார் வாங்கினா இன்னைக்கு ஏறி வந்தேன் ஒரு கார்ல, என் சிஷ்ய புள்ளி வேண்டாம் ஒரு புது கார் வாங்கியிருக்கான், எனக்கு சொல்லவே இல்லை. சொல்லிட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வாங்கியிருந்தா போன முறை வந்திருந்த போது சொன்னேன், மகனே அடுத்த முறை வரபோது கார் வாங்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவனுடைய நம்பிக்கை எங்கிட்ட ஒன்றும் சக்தி யுக்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுடைய நம்பிக்கை ஒரு கார் வாங்க முடியாத தகுதியை இறைவன் ஏற்படுத்தினார். கார் வாங்கினான். இன்னைக்கு ஏறி அதில் தான் வந்தேன். பளபளார் இருந்தது. அவனுடைய மனைவி சொன்னா, குருஜி இது என்ன கலர்னே புரியலையே. வெள்ளை நீலம் பச்சை சிவப்பு ஊதா கருப்பு மஞ்சள் ஆரஞ்சு இப்படி எத்தனையோ வர்ண ஜாலங்கள் இருப்பது. இந்த வண்டியை பார்த்தா என்ன கலர்னே தெரியல. அதுதான் பரம்பொருள். பரம்பொருள் இன்னார் என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது வெளுப்பா சிவப்பா நீளமா? நான் கேட்டேன், ஏண்டா மகனே இது புது காரான்னு. இல்லை குருஜி செகண்ட் ஹேண்டு.
எங்கேயாவது தேர்டாண்டு எவனா சொல்றான் பாத்தியாளா, மூணு எஜமானன் நாலு எஜமான இந்த காடி தாண்டி வந்தாலும் செகண்ட் ஹேண்ட் தான் சொல்லி பழக்கமே தவிர தேர்ட் ஹேண்ட் ஃபோர்த் ஹேண்ட் சொல்ற வழக்கம் இல்லை. ஏண்டா அதுக்கு செகண்ட் ஹேண்டுன்னு பேர் வச்சான் தெரியுமா? ஒரு புடவை வாங்கினா என்னங்க இது ரெண்டாம் தரம், செகண்ட் ஹேண்டு வேணாங்க. இது மைக்கு புதுசா புச்சா வாங்கின்னு வாங்க, செகண்ட் ஹேண்டு வேண்டாம். ஏண்டா செகண்ட் ஹேண்டு இரண்டுன்னு, இந்த செகண்ட் ஹேண்டுன்னு வாட்சில் ஒன்று இருக்கு, அது ரொம்ப வேகமா ஓடும், அதாவது ஷட்டுன்னு காலி ஆயிடும் அர்த்தம். செகண்ட் ஹேண்டு எவ்வளோ வேகமா போதோ அவ்வளோ வேகமா சீக்கிரத்தில் அது ஆயுசு குறைஞ்சிடும். ஆக எல்லாத்துக்கும் ரெண்டு உண்டு, இரண்டு உண்டு, ஒன்றுன்னு ஒன்று சொன்னா ரெண்டு உண்டு. பிரம்மம்னு சொன்னா சக்தின்னு ஒன்றும் சிவன்னு ஒன்று, ஜீவாத்மான்னு சொன்னா பரமாத்மான்னு ஒன்று உண்டு, உயர்வுன்னு ஒன்னா தாழ்வுன்னு ஒன்று உண்டு, மேடுன்னா பள்ளோன்னு ஒன்று உண்டு, படித்தவன் என்றால் மூடன் என்று ஒன்று உண்டு, இருட்டென்றால் பகல் என்று வெளிச்சம் என்று ஒன்று உண்டு. ஆக எதிலையுமே இரண்டு 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 இருக்கு. அப்பேற்பட்ட நம்முடைய மதத்தில் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அப்ப நடுவுல நிரந்தரமாக இருக்கக்கூடியது. ஆதியும் அந்தமும் அற்றவன் இறைவன். ஆகினாலே நம்முடைய மதம் இறைவனுடைய மதம். மதம் என்பது ஏதோ ஒரு பிரிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தவறு. முற்பிறவியிலே நாம் எந்த மதத்திலே பிறந்திருக்கிறோம் நினைப்பு இருக்கிறதா தெரியுமா? சென்ற பிறவியிலே நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஊர்ல பிறந்தோம், அப்பா அம்மா யார், இந்த பிறவியிலேயே. இப்ப நான் கேட்டா உங்க அப்பா அம்மா ஞாபகம் வருமே தவிர இதுவரையில் உங்க அப்பா அம்மா ஞாபகம் உங்களுக்கு இருந்ததோ? இப்ப நான் சொன்ன பிறகு ஓஹோ இவர் தான் நம்ம அப்பா, இவர் தான் நம்ம அம்மா. ஆக க்ஷணத்துக்கு க்ஷணம் மறந்து மறந்து போகின்ற குணங்கள் உடையவர்கள் நாம. சரி, ஒரு நாள் இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ ஒரு நாள் இந்த உடலை விட்டு உயிர் பிரியத்தான் போகிறது. மீண்டும் நமக்கு ஜென்மா உண்டு, பிறப்பு உண்டு என்று நம்புகிற மதம் நம்முடைய சமயம். அப்ப அடுத்த பிறவி எங்க போய் பிறக்க போறோம்? சிங்கப்பூர் இல்லையா, ஜோஹூர் பார் இல்லையா, புருணை இல்லையா, இந்தியாவிலையா, இங்கிலாந்துலையா, அமெரிக்காவிலையா? அப்படி பிறந்தாலும் மரத்து மேலையா, பொந்துக்குள்ளையா? மீண்டும் மனிதராக பிறப்போமா, பறவையாக பிறப்போமா, பூச்சியாய் பிறப்போமா, புலியாய் பிறப்போமா? ஆக பழைய நினைவுகளும் நமக்கு தெரியாது, முற்பிறவியிலே நாம் எப்படி இருந்தோம் என்று நமக்கு தெரியாது, அடுத்த பிறவியிலே நாம எப்படி இருக்க போறோம்னு தெரியாது. அனாவசியமா இந்த பிறவியை நம்பிக்கொண்டு சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்த்திக் கொண்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக சச்சரவு செய்து கொண்டு கிடைக்கின்ற கொஞ்ச நஞ்சம் மகிழ்ச்சியையும் விரட்டி கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய வாழ்க்கை. இப்பேற்பட்ட வாழ்க்கையில நாம எதையாவது ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறோமா? அந்த அம்மா இந்தியாவுக்கு போய் வந்தா, அவ சேத்ராடனம் பண்ணணும் தான் போனா. யாருன்னு கேட்காதீங்க, நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பல முறை, கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே. ஒரு அம்மா தீர்த்த யாத்திரை செய்யணும், காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரையில் எல்லா ஊரும் போனோம், என்னங்க இந்தியாவுக்கு ஒரு டிக்கெட் எடுங்க, ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே மதுரைக்கு போயிட்டு ஆறுபடை வீடு பார்த்து நேராக காசிக்கு போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி பாவத்தை தொலைச்சி வரணும், மெட்ராஸுக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. ஏண்டி தனியாக போவையா, இந்த நடு பிள்ளைய கூட துணைக்கு அழைச்சிக்கிட்டு போகணும்? சரின்னு ரெண்டு டிக்கெட்டு வாங்கி கொடுத்தாங்க கணவன், சிங்கப்பூர்லேருந்து இந்த அம்மா கிளம்பினேன். போய் மெட்ராஸில் இறங்குற போகிறவர்கள் என்ன என்ன நினைச்சுட்டு இருக்கா, டிக்கெட் வாங்குற போது முதல்ல ராமேஸ்வரம் போகணும், அங்கிருந்து கன்னியாகுமரி போகணும், அங்கிருந்து மதுரை போகணும், அங்கிருந்து வரவழியில் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், விராலிமலை, பழமுதிர்ச்சோலை தரிசனம் பண்ணணும், திருச்சிராமலை, திருச்சி வரணும், ரங்கநாதரை பார்க்கணும், உச்சி பிள்ளையாரை பார்க்கணும், ஏகப்பட்ட பிளான். இவ்வளவும் போட்டுக்கொண்டு இந்த அம்மா போய் மெட்ராஸில் இறங்கினான். இறங்கின உடனே இவளுக்கு உறவுக்காரங்க யாரும் இல்லை,
எழும்பூர்ல கொஞ்சமா வாடகை கொடுத்தா ஒரு ஹோட்டல் கிடைக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் போனா ரூம் எடுத்தா. ரூமுக்கு வாசல் வந்து பார்த்தா எழுதுட்டாப்புல போர்டு போட்டிருக்கான், காஞ்சிபுரம் பட்டு சேலை, உயர்ந்த பட்டு சேலைகள் கிடைக்கும். பெண்ணாச்சே இவள், காஞ்சிபுரம் பட்டு சேலையை பார்த்த உடனே ராமேஸ்வரம் மறந்து போச்சு, மதுரை மறந்து போச்சு, திருநெல்வேலி, திருச்செந்தூர், விராலி மலை எல்லாம் மறந்து போச்சு. பிள்ளைய கூப்பிட்டா, தம்பி எதிர்த்தாப்புல காஞ்சிபுரம் பட்டு சேலைன்னு போட்டிருக்கு, நாம திரும்பி போனா தீபாவளிக்கு வேணும், சிங்கப்பூர்ல இவ்வளவு வசதியா கிடைக்குமோ கிடைக்காதோ, அப்படி கிடைச்சாலும் ஒரு ரெண்டு வள்ளி மூணு வள்ளி கூட இருக்கும், இவ்வளவு தூரம் வந்து விட்டு புடவை வாங்காத போனா நல்லா இருக்க. அவன் கேட்டான், அம்மா ராமேஸ்வரம் பார்க்க வந்தியா, காசிக்கு போக வந்தியா, மதுரை பார்க்க வந்தியா, புடவை பார்க்க வந்த, போடா உனக்கு என்னடா தெரியும், நாளைக்கு சிலோன் ரோட்ல செண்பக விநாயகர் கோவில்ல குருஜி வருவார், கதைக்கு போவேன், ஏம்மா பட்டணம் போய் வந்தீங்களே காஞ்சிபுரம் புடவை வாய்ந்தாளான்னு கேட்பா, நான் என்ன பதில் சொல்லுவேன், பக்கத்து வீட்டுக்காரி கேட்பளே. ஆக பக்கத்து வீட்டுக்காரி கேட்பள, அதுக்காக காஞ்சிபுரம் புடவைக்கு போனா, அங்க போனோடனே புடவை ஒரு 10-20 புடவை எடுத்து போட்டோம், அம்மா இது வேணுமா இது வேணுமா. இந்த பெண்களுக்கு உடனடியாக எதையுமே தீர்மானம் பண்ண முடியாது. அந்த கடைக்குள்ள வர பொம்பளைகள்லாம் பாப்பா, அவ கட்டியிருக்க புடவை தேவலையா. குருஜி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நானும் ஒரு சில சினிமாக்கள்ல பொம்பளையா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இவ்வளவு அழகா சொல்ல முடியாது. அந்த அம்மா புடவை கட்டியிருப்பா, அது வாங்கலாமா, இது மாதிரி வாங்கலாமா, அப்படி வாங்கலாமா. தம்பி இங்கிருந்து காஞ்சிபுரம் எவ்வளவு தூரம், 35 மைல் அம்மா. ஒரு காரியம் பண்ணு, நம்ம நேர காஞ்சிபுரத்துக்கே போய் வாங்கிடுவோம். காஞ்சிபுரத்துக்கு போவார்கள், அங்க போய் காமாட்சியை பார்க்க மாட்டாங்க, ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போக மாட்டாங்க, நேர பட்டு ஜவுளி வைக்கிற கடைக்கு போய் அதை வாங்கி கொண்டு வந்து சிங்கப்பூர்ல கட்டிட்டு பஜனைக்கு போற போது ஜம்மனு கட்டிட்டு வந்து 10 பேர் பார்த்தவொடனே, இந்த புடவை எங்க வாங்கின ஏழ்வா, காஞ்சிபுரத்தில் வாங்கினாங்க. ஏம்மா என்ன விலை கொடுத்தீங்க, 1250 ரூபா. ஏமாந்து போயிட்டேளே, 1250 ரூபாயா, நான் 1225 ரூபாய்க்கு வாங்கினேன் இதே புடவைய, இவ வாங்கினது 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஆக இந்த மாதிரி புடவைய ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்போம். ஆபீஸ்ல ஒத்தனை கொத்தர பேசிக்கொள்ளுவா, ஏன் சார் இந்த புதுசா வந்திருக்கார கிளார்க்கு, அவர் எந்த ஊர்ல வந்திருக்கார், எந்த ஊர்னு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல, பேசினா கண்டுபிடிச்சுடலாம், பேசுகின்ற தமிழ்ல இருந்து இவங்க இந்த ஊரும் இந்த நாடுன்னு கண்டுபிடிக்கலாம், பேச்சு கொடுத்து பார்ப்போமே. போறோம், ஏங்க உங்களை தானே, இன்னாயா அப்படின்னு அவன் திருப்பி, சரி இவர் மெட்ராஸ். ஆக பேசுகின்ற பேச்சிலிருந்து மொழியிலிருந்து அது போகின்ற நிலையிலிருந்து என்ன ஊர் என்ன பேர் இல்லை கண்டுபிடிக்கலாம், அவன் என்ன அவன் எப்படி எப்ப வந்தான், எப்படி உத்தியோகம் கிடைச்சது, ரெக்கமெண்டேஷனா கொடுத்து வந்தானா கொடுக்காத வந்தானா, தேவையில்லாம இங்க ஆராய்ச்சி நடக்கிறது. வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காடுறமே, அப்போது நிம்மதியா சாப்பிடுறமா, சாம்பார் போட்ட உடனே எவ்வளவு எப்படி பண்ண இந்த சாம்பார், தலையில எழுத்து இலையில போட்டாச்சு உருட்டி உள்ள தள்ள வேண்டியது தானே, இதை எப்படி பண்ணினா உனக்கு என்ன. ஆக தேவையில்லாமல் தேவையற்ற விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கோம், ஆனால் எது முக்கியம், நாம தான் முக்கியம், நாம இருந்தா தானே இவ்வளவு ஆராய்ச்சிகளும் பண்ண முடியும். அப்ப நாம யாரு, நான் யார், இப்பிறவி எடுப்பதற்கு முன்னால் நான் எங்கிருந்தேன், என் தாயின் வயிற்றுக்குள்ளே எப்படி நுழைந்தேன், வெளிவந்து இப்படி இருக்கிறேனே, ஒரு நாள் இவ்வுடலை விட்டு நான் பிரிய போகிறேனே, எங்கு செல்ல போகிறேன், விசாரிக்கிறோமா. இதைத்தான் ஒரு சமயம் திருக்கயிலாயத்திலே நாரத முனிவரை பார்த்து எம்பெருமான் கூறுவான், நாரதா யாம் படைத்த படைப்புகளிலே அதிசயம் ஒன்று உண்டு, போய் அறிந்து வா என்றார்.
பூலோகத்தில் இறங்கினார் நாரதர், நேர இறங்கினார் நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் போய் இறங்கினார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கொட்டுது. ஆஹா, எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி! டெஃபினெட்லி திஸ் ஷுட் பி ஒன் ஆஃப் த செவன் வண்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். இப்படி உலகத்திலே சொல்லுகின்ற சரித்திர பூராயமாக பூகோள சாத்திர பிரகாரமாக சொல்லக்கூடிய எல்லா அதிசயங்களையும் போய் பார்த்தார். கைலாயம் திரும்பி போறார். சிவனே, நீ சொன்னது ஓர் அதிசயம், உலகத்தில் எவ்வளவு அதிசயங்கள் இருக்கின்றன தெரியுமா? உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். படைச்சவனிடத்துல போய் கேட்கிறார். படைத்தவன் கூறினார், அடே, அவர்கள் கூறுகின்ற அத்தனை அதிசயங்களையும் படைத்தவன் நான் தானடா. நான் படைத்த அதிசயங்களிலே ஒரே ஒரு அதிசயம் இருக்கிறது, போய் கண்டு வா, இம்முறை உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்ன. நேர இறங்கின பூலோகத்து. ஒரு பெரிய ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல லஞ்ச் டைம், அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒருத்தன் சாண்ட்விச் சாப்பிட்றான், ஒருத்தன் டீ சாப்பிட்றான், ஒருத்தன் காபி சாப்பிட்றான். சும்மா சாப்பிட்டு இருந்தா அவர் வர பேசிக்கிட்டே சாப்பிட்றான். காபி கையில் இருக்கு, கோப்பையில் காபி இருக்கு. ஏன் சார், இன்னும் அந்த வேதநாயகம், ஹி இஸ் ஜஸ்ட் 42 இயர்ஸ், ஆல் ஆஃப் அ சடன் தட் ஃபெலோ டைட் அவுட் ஆஃப் ஹார்ட் அட்டாக், இருதய துடிப்பு நின்னதையா, செத்து போட்டாங்க. அது போனா போட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. எங்க மாமா பிளேன் ஏறி கீழே இறங்குற போது, ஏறுற போது தானா ஏறினார், இறங்குற போது நாலு பேர் இறக்கினாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. இப்படி அவன் அவன் செத்து போட்டான், இவன் செத்து போட்டான்னு பேசுறான். ஓடினார் நாரதர் கைலாயத்துக்கு. ஐயனே, அதிசயத்தை கண்டுகொண்டேன். அவன் செத்து போயிட்டான், இவன் செத்து போயிட்டான்னு பேசிக்கிறான்களே தவிர, தானும் சாக போகிறேங்கிற எண்ணமே இந்த மனுஷனுக்கு வரலையே. இதுதான் யான் கண்ட ஒரே அதிசயம் என்று கூறினார். பட்டினத்து அடிகளார் ஒரு சமயம் வீதி வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டிலே அந்த வீட்டுக்காரன் இறந்து விட்டார். அவனுடைய உற்றவர்கள் நண்பர்கள் அனைவரும் ஒருங்க இணைந்து ஓவென்று குமரி குமரி அழுது கொண்டிருக்கின்றனர். அடிகளாரும் போனார், அவரும் சேர்ந்து அழுதார். எல்லாரும் பார்த்தான், வீட்டுக்காரன் நமக்கு சொந்தக்காரன் ஏதோ செத்து போயிட்டான், அழறோம். இந்த பரதேசி போய் இவன் ஏன் அழணும்? யோ பரதேசியாரே, நீ ஏன் அழறேன்னா திருப்பி கேட்டார் அவர், நீங்களெல்லாம் ஏன் அழுகிறீர்கள்? இந்த வீட்டுக்காரன் செத்து விட்டான், இந்த வீட்டுக்காரன் இறந்து விட்டான், அதற்காக அழுகின்றோம். நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? இவன் செத்து விட்டான் என்றுதானே நீங்கள் அழுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் சாக போகிறீர்களே என்று எண்ணி நான் அழுகிறேன். அதுதான் மகான்களுடைய லட்சணம். நாம் எல்லாம் சாக போகிறோமே என்று ஏங்குவார்களாம், எண்ணுவார்களாம், வருந்துவார்களாம், கலங்குவார்களாம். அவ்வப்பொழுது நம்முடைய வந்து இனி சாகாமல் இருக்க வழி தேடிக் கொள்ளுங்கள். அழிவதனாலே ஆகும் பயன் என்ன? மீண்டும் மீண்டும் பிறப்பதனாலே ஆகும் பயன் என்ன? ஆக பிறவாமல் இருக்க வழியை தேடிக் கொள்ளுங்கள், இரவாமல் இருக்க வழியை தேடிக்கொள்ளுங்கள் என்று மகான்கள் அவ்வப்பொழுது நமக்கு சொல்லுவார்கள். கேட்போமா? ஏதாவது கதை சொன்னா கேட்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார், நாவுக்கரசர், அருணகிரிநாதர், புரந்தரதாசர், கபீர்தாசர், ராமாயணம், மகாபாரதம், இப்படி ஏதாவது கதை சொல்லப்படாதா? ஏதோ கொஞ்சம் அலுப்பு தட்டுற மாதிரி கோயிலுக்குள்ள வந்து உக்காந்து குருஜி ஏதோ கதை கதை சொல்லுவார், பாட்டு கிட்டு பாடுவார், வேடிக்கையாக ரெண்டு ஏதாவது சொல்லுவார். கேட்போன்னு வந்தா இங்கேயும் வந்து நீ சாக போற, நீ எப்போ சாக போற, அதை தெரிய வேணாம, பயமுறுத்துறாரு. எங்க ஜோலியே அதுதானே, சாவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ஞான மார்க்கத்தையே படைத்திருக்கிறான். உலகத்திலே எதையெல்லாமோ ஆராய்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆராய வேண்டிய ஆராய்ச்சிக்கு உட்பட்ட நம்மை ஒருவன் தோற்றுவித்திருக்கிறானே, அவனை பற்றி ஆராய வேண்டாமா? காலையில் எழுந்தது முதல்
இரவு படுக்கின்ற வரை நமக்கு இறைவனுடைய நினைப்பு எவ்வளவு நேரம் வருது? நாம நின்ற கண்ணப்ப நாயனார் மாதிரி எந்த நேரமும் அந்த குடிபித்தேவனுடைய நினைப்போடவே வாழ்கிறோமா? நடந்தாலும் கிடந்தாலும் இருந்தாலும் சிவாய நமஹ சொல்லுனா நம சிவாயவே என்று ஓடி அப்பர் போல் வாழ்க்கை நடத்துகிறோமா? காலையில் இருந்தா காப்பிக்கு என்ன வழி, உட்கார்ந்தா சோத்துக்கு என்ன வழி, 27-28 தீபாவளி வருது செலவுக்கு என்ன வழி? இப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நாளைக்கு நாம் இருப்போம் என்று நம்பிக்கொண்டு வாழ்கிறோமே தவிர இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு இருப்பார் என்று எண்ணுதல் அரிது என்று எண்ணி இதற்கு மூல காரணமாக நம்மை படைத்த ஆண்டவனை பற்றி அறிய வேண்டும். ஏனென்றால் இந்த உடலை விட்டு உயிர் எந்த கணம் எப்பொழுது பிரியுமோ அவனை பற்றி அறிய வேண்டாமா? அவனை பற்றி அறிவதற்கு நாம் முயற்சி செய்யாத வரையில் இப்படி பிறந்து 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 எத்தனை கஷ்டங்கள். வாழ்க்கையில ஒரு மனிதனாவது சுகமாக இருக்கிறான் நஞ்ச தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது என்ன, என்னங்க ஐயா சௌக்கியமா? ஏதோ ஆண்டவன் புண்ணியம் உங்க தயவு சௌக்கியமா இருக்கங்க. சத்தியமா அவன் சௌக்கியம் இல்லை. என்ன வயிற்று வலி? அவன் கேட்ட உடனே மரியாதைக்கு சொல்லணும், ஆமாங்க சௌக்கியம். அவருக்கு என்னங்க 70 வயசு ஆயிடுத்து, வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டார். ஈசி சேர்ல காம்பவுண்டு போட்டு தனி வீடு ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சிருக்கார், புள்ள வாங்கி கொடுத்துருக்கான், செய்து வச்சிருக்கான், 2 காரு 3 காரு. 70 வயசு ஆச்சே தவிர அவர் என்ன இளமை, என்ன இளமை! கூப்பிட்ட குரலுக்கு 10 ஆள் வீட்டில் இருந்தா அப்படி இருக்கணுங்க. இப்படி சொன்னானேன்னு நேரம் அந்த பெரியவருண்ட போனேன். ஈசி சேர்ல சௌக்கியமா மல்லு ஜிப்பா போட்டு 2 பக்கம் 2 ஃபேனு, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காத்து, 2 அடியாட்கள் கைகால பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கான். நான் கூட நினைச்சேன், ஐயோ என்ன சௌக்கியம், என்ன சௌக்கியம், பெரியவரே சௌக்கியமான்னு கேட்டேன். என்னங்க குருஜி சௌக்கியமா? சேர்ல உக்காந்தா எழுந்திருக்கிறதுக்கு 2 பேர் கையை பிடிக்க வேண்டியிருக்கு. எழுந்து நடமாடணும்னா ஒரு கையில தடி வேண்டியிருக்கு. என்ன ஆகாரம், என்னங்க ஆகாரம்? கஞ்சி. டாக்டர் வேற சொல்லி போட்டான், உப்பு ரொம்ப குறைவா போடணும் இல்லைன்னா கிட்னி அஃபெக்ட் ஆயிடுங்கிறான். என்னங்க வாழ்க்கை? இவனுக்கு 70 வயசுக்கு ஞானோதயம் வருது. என்னங்க வாழ்க்கை? சரி, 70 வயசுக்காவது வந்த ஞானம் நிலைக்குதா பாருங்க. அந்த நேரத்தில் பேர புள்ள சைக்கிள்ல போனா எழுத்தாப்புல ஒரு லாரி வந்து அடிச்சு விழுந்துட்டான், ஓடுறான். 70 வயசுக்கெல்லாம் ஓடி போய் ஐயோ என் பேரனுக்கு அடித்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு ஓடுறான். அந்த நேரத்திலேயாவது என்ன வாழ்க்கை என்று வெறுப்போடு பேசிக்கின்ற நேரத்திலேயாவது அது முதல் கொண்டாவது ஆண்டவன் நினைக்கிற ஞாபகம் வருதா மனுஷனுக்கு? கிடையாது. அவன் எப்படி, இவன் எப்படி, அவன் அப்படி, இவன் எப்படி, இந்த யோஜனையிலேயே வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கமே தவிர நாம எப்படின்னு என்னைக்காவது ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? ஆக கிடைத்தற்கரிய மானிட பிறவி கிடைத்திருக்கு, அதை வீணாக்க கூட நமக்கு நினைப்பு இருக்கு. நினைப்பு இல்லாம இல்லை, ஆனா மாயையினாலே மறதி நிறைய இருக்கு. அப்படி ஆராய்ந்து பார்க்க வேணும். அப்படி ஆராய்ந்து பார்க்குகின்ற பொழுது இத்தனைக்கும் மூல காரணம் கடவுள், அவன்தான் படைத்தான். அந்த கடவுளிலே முதற் கடவுள், அதிலேயும் முழு முதற் கடவுள். அப்படி ஆராய்ந்து பார்க்க வேணும். ஏங்க இந்த பிள்ளையார் பொம்மை எங்க வாங்கினீங்க? இந்த பிள்ளையார் விக்கிரகம் யாரு செஞ்சாங்க? இந்த முருகன் விக்கிரகம் எந்த ஊர்ல இருந்து செஞ்சாங்க? எந்த ஸ்தபதி? இதுவா நமக்கு முக்கியம், பிள்ளையார் யாருன்னு விசாரிக்கணும். விநாயக பெருமான் ஒருவருக்குத்தான், அந்த ஒரு உருவத்திற்கு மட்டும்தான் முழு முதற் கடவுள் என்று பெயர். எப்படி? எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதற்கு நிச்சயமாக மூலப்பொருள் இருக்க வேண்டும். அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்னா மொத்தமா கலந்து வச்சிருக்கு,
அரிசியும் அரைச்சி உளுந்து பயிரையும் அரைச்சி ஒன்னா கலக்கி பொங்க வச்சிருக்கு, புளிக்க வச்சிருக்கு. இட்லி பானையில விட்டு மொத்த மொத்தியா எடுத்தா அதுக்கு பேர் இட்லி. அதையே கல்லுல வச்சு ஒரு தேய் தேய்ச்சா தோசை, ரெண்டு மிளகு தட்டி உருட்டி எண்ணெயில போட்டா போண்டா. மூலப்பொருள் ஒன்றுதான், பெயர்களினாலே வித்தியாசம் தெரிகிறது. அப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரம் இது போன்று நம்முடைய புராணங்களிலே கூறிய 33 கோடி தேவதைகளுக்கும் முன்னால வழங்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். விநாயகன் ஒருவனை வணங்கினால் போதும் அனைத்து தெய்வங்களுடைய உருவங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். சத்தியம் ஐங்கரன் என்று இவருக்கு பெயர். மகாவிஷ்ணுவுக்கு 4 கைகள், எவன் பார்த்தான்னு தெரியாது. சிவபெருமானுக்கு 4 கைகள், எவன் பார்த்தான்னு தெரியாது. சரஸ்வதி கையில வீணை வச்சுக்கிட்டு வாசிக்கிறார், எவன் கேட்டான்னு தெரியாது. முருகனுக்கு 12 கரங்கள், யார் பார்த்தான்னு தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது அப்படி பார்த்தவர்கள் ஏதோ கற்பனையினாலே சொன்னதாகவே வைத்துக் கொள்ளுவோம். எல்லா இடத்துலையும் 4 கை 4 கை 4 கை பொதுவாக இருக்கும், இங்கே மட்டும் 5 கரன். காரணம், இவ்வுலகத்தை எல்லாம் வல்ல இறைவன் சிருஷ்டி செய்வதற்கு முன்னால் 5 பெரும் பூதங்களை படைத்தான். 5 பெரும் பூதங்களாக தானே ஆகி நின்றான். அதிலே முதற்கண் படைத்தது மண். 5 பெரும் பூதங்களிலே முதற்கண் தோன்றுவது பிருத்திவி, மண். அந்த மண்ணாகவும் தானே நின்றான். அதனால தான் இன்னைக்கும் பாருங்க, என்னை இறைவனுடைய உருவங்களை வணங்கினாலும் முக்கியமா விநாயக சதுர்த்தி என்று களிமண் பிள்ளையார் அப்ப ரெடிமேடா செய்த பிள்ளையார வீட்டில் வச்சு பூஜிக்கிறோம். இல்ல கடையில் போய் பொம்மையா வாங்கிட்டு வந்தாலும் அதுவும் மண்ணை சுட வச்சதுதான். மண்ணிற்கு அதிகாரி, மண்ணாகவே விளங்கக்கூடியவன். 5 பெரும் பூதங்களிலே முதல் பூதமாக விளங்கக்கூடிய, பூமிக்கு பூமியாக விளங்கக்கூடிய அந்த இறைவன் என்று நினைவுபடுத்திக் கொள்ளத்தான் மண்ணிலே செய்த விநாயக பெருமானை விழுந்து வணங்குகிறோம். 5 பெரும் பூதங்களுக்கு இவன் தான் காரணம் என்று விநாயக சதுர்த்தி பூஜையை ஒழுங்க ஆராய்ச்சி பண்ணாத்தையும் புடவ ஆராய்ச்சி, அவனை பத்தி ஆராய்ச்சி, இவனை பத்தி ஆராய்ச்சி விட்டு விட்டு ஒவ்வொரு விழாவும் நாம் கொண்டாடுகிறோமே, ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடுகிறோமே, எதுக்காக ஏன் எப்படி கொண்டாடணும், அதனுடைய காரணம் என்ன பலன் என்ன என்று ஆராய்ந்து அறிய வேணும். சும்மா ஏதோ எங்க அப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாருப்பா பூஜை, நானும் பண்றேன், எங்க அம்மா. அப்படி விநாயக பெருமானுடைய சதுர்த்தி கொண்டாடுகின்ற பொழுது 5 பெரும் பூதங்களிலே முதற்கண் விளங்குவது மண். மண்ணிலே விநாயக பெருமானை செய்தோம். வீட்டிலே வைத்து வணங்குகிற பொழுது அவனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டுவோம். விநாயக பெருமானுடைய உருவம் வீட்டுக்குள்ள வந்தவுடனே கற்பூரம் காட்டணும்னு பூஜா விதி சொல்லுது. அந்த கற்பூரம் அக்னி, கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் மறையக்கூடியது. ஆக நெருப்பாக இருப்பவனும் இந்த விநாயக பெருமான் என்று அறிய வேணும். இந்த மண்ணிலே இந்த உருவம் செய்வதற்கு மூல காரணம் நீர் வேணும். நீரையும் மண்ணையும் இணைத்து செய்தால்தான் உருவம் அமையும். ஆக நீராக இருப்பவனும் இவன், நிலமாக இருப்பவனும் இவன், நெருப்பாக இருப்பவனும் இவன். அடுத்தது விநாயக பூஜை முடிஞ்ச உடனே அதற்கு அடுத்த நாள் நல்ல நாளாக பார்த்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இல்லாமல் வெள்ளிக்கிழமை இல்லாமல் வேறு கிழமைகள் வருமானால் அந்த கிழமையில பிள்ளையார தூக்கி கொண்டு போய் கிராமங்களில் கிணத்துல போடுவாங்க, இல்லை குளத்தில் போடுவாங்க, நகரங்களில் சமுத்திரத்தில் போடுவாங்க, இன்னும் சில இடங்களில் நதி தீரங்கள் இருந்து அங்கே போடுவாங்க. வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. என்னன்னா அது நாளவில் காஞ்சி போய் வெடிக்கும். ஐயோ விநாயகர் பொம்மை வெடிச்சா வீட்டுக்காகாது, இப்படியெல்லாம் ஒரு பயம். நம்பிக்கை தானே காரணம். அப்படி கொண்டு மறுபடியும் எதில் போடுவாங்க, நீரிலே போட்டு விடுவார்கள். போட்ட உடனே அது மறைந்து ஆகாசமாகிவிடும் காற்றோடு காற்றாக. ஆக 5 பெரும் பூதங்களிலிருந்து அதுவாகவே தோன்றிய எம்பெருமான் தானே தோற்றுவித்து அந்த 5 பெரும் பூதங்களாக தானே
நின்ற காரணத்தினால்தான் இவனுக்கு ஐங்கரன் என்று பெயர். குருஜி முழு முதற் கடவுள்னா அப்ப சிவபெருமானுக்கும் இவர் தான் முன்னாடியா? ஆமா. உமையவளுக்கும் முன்னாடி இவர் தானா? ஆமா. நாரணனுக்கும் முன்பு இவர் தானா? ஆமா. அனைத்து தேவதைகளுக்கும் முன்பு தோன்றிய ஒரே பிரம்மஸ்வரூபம் விநாயகர். கணானா அந்த்வா கணபதிகம் அவா மகே கவிங்கவீனாம் உபமஸ்ரவஸ்தபம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்ணன் ஓதிபே சீதசாதனம். இந்த ஒரு ஸ்லோகம் போறும் அர்த்தம் சொல்லும். அனைத்திற்கும் மூலாதாரமாக விளங்கக்கூடிய எம்பெருமான். அப்படின்னா உமையவளுடைய மூத்த பிள்ளைன்னு சொல்றாங்களே, அது எப்படி உமையவளுக்கு இவன் முன்பு இருந்திருக்க முடியும்? புராணத்தை சற்று ஆராய்ந்து பார்க்க வேணும். கஜமுகாசூரன் என்று ஒரு அரக்கன், அவனுக்கு ஒரு கசின் பிரதர், அவனுக்கு மூஷகாசூரன் பேர். இந்த ராட்சச குடும்பத்தில் சொந்தக்காரன் முதல் கொண்டு ராட்சசன். ஒருவன் கஜமுகாசூரன் தவமியற்றி அநேக வரங்களை பெற்று பலவானாக விளங்கினான். அவன் எப்படி தவமியற்றான் பாருங்கள். அரக்கர்கள் அனைவருமே புராணங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அரக்கர்கள் அனைவருமே சிவனை குறித்து தான் தவமியற்றுகிறார்கள். ஏன்னா கருணையினுடைய முழு வடிவம் சிவபெருமான். இவன் நல்லவனா கெட்டவனா பார்க்க மாட்டான், கேட்டவுடனே கொடுத்து விடுவார். கொடுத்து விட்டு சிவனே என்று ஒருவரும் அமர்ந்து விடுவார். நாரணனுடைய உருவத்திலே ஆண்டவன் ஆராய்ச்சி பண்ணிதான் கொடுப்பார். அதனால் தான் சூடி கொடுத்தவள் பாடினாள், யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் சீரிய சிங்காதனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். நாரணனாக அந்த பிரம்மம் தோன்றியும் பொழுது ஆராய்ச்சி பண்ணி இவனை கொடுக்கலாமா வாணாமா என்று நினைத்து பார்க்கும். சிவனுக்கு அப்படி இல்லை, கொடுப்பதை தவிர அதற்கு வேற ஏதும் தெரியாது. கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த, அதனால தேவர்களுக்கெல்லாம் கஷ்டம். தேவர்கள்னா உன்னே தேவலோகம், இந்த சினிமாவில் காட்டுவானே மேகமண்டலம் அப்படி சேருகிறது ஊர்வசி, அதெல்லாம் இல்லை. தேவர்கள்னா நல்லவர்கள் அர்த்தம், ராட்சசர்கள்னா கெட்டவர்கள் அர்த்தம், அவ்வளவுதான் அர்த்தம். நல்லவர்களுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பித்தான் கஜமுகாசூரன் மூஷகாசூரன் இணைந்து. இவர்களை எப்படியாவது ஒழிக்க வேணும். சிவனுடைய அருளினாலே தோற்ற காரணத்தினாலே இவன் அழிப்பது கஷ்டம் என்று தெரிந்த நாரதர் நேர கஜமுகாசூரன் வீட்டுக்கு போனார். கஜமுகாசூர உன்னை காட்டியும் பலசாலி இந்த உலகத்திலேயே கிடையாது. நாரதரே நீர் புரிந்து கொண்டிருக்கிறீர், உமக்கு வழங்கிவிட்டது இரம், ஏகப்பட்ட உபச்சாரம், இவரை ஒழிக்கிறதுக்கு வழி தேட வந்திருக்கார். அவர் கஜமுகாசூரா என்னதான் பலசாலியாக நீ இருந்தாலும் எல்லா வரங்களையும் இவனை கேட்டு வாங்கினாயே தவிர முக்கியமானதை விட்டுட்டீடா. நாரதரே என்ன கூறுகிறீர்? பின்ன என்னடா, அந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும், அந்த அஸ்திரம் வேணும், இந்த அஸ்திரம் வேணும், அப்படி இப்படி எல்லாம் கேட்ட, உன்ன மாதிரி உலகத்தில் எவ்வளோ பேர் சிவனை குறித்து தவம் பண்ணி வரம் வாங்குவான்? அப்போ உனக்கு சமமான பலசாலிகள் பிற்காலத்தில் தோன்றி விடுவார்களே. அப்போ யாருமே தவம் பண்ணினாலும் சிவபெருமான் கிடைக்காத மாதிரி நீ ஏதாவது வழி செய்யணும்னு. ஓய் நாரதரே, ஐடியா ரொம்ப பெஸ்ட்டு, உட்காருங்கண்ணா காபி சாப்பிடும். என்ன செய்யணும்? சிவரை குறித்து மீண்டும் தவம் செய். தரிசனம் கிடைச்சுனே முழுமையான சிவமே நீ முழுமையாக என்னுள்ளே வந்து நிரந்தரமாக வசிக்க வேணும்னு கேளு. சிவன் கேட்டா கொடுத்துருவான். நிஜமா போய் பாரு. கடும் தவம் இயற்றினான் சிவன் தோன்றினான். கஜமுகாசூரா உன் தவத்தினால் மகிழ்ச்சியுற்றேன், என்ன வரம் வேண்டும்? ஐயனே, முழுமையாக நீ என்னுள்ளே நிரந்தரமாக உள்ளே சென்று அமர்ந்து விட வேண்டும். உன்னை வெளியே வைத்து பூஜை செய்ய நான் இங்கு அடிக்கடி வர வேண்டியிருக்கிறது.
நீ அப்படியே ஒரு லிங்க வடிவமாக மாறி என் உடலுக்குள்ளே சென்று விட்டால், நான் தண்ணீர் குடித்தால் உனக்கு அபிஷேகம், நான் பால் குடித்தால் உனக்கு அபிஷேகம், நான் ஆகாரம் உண்டால் அது உனக்கு நிவேதனம், எப்பொழுதும் நீ என்னுள்ளேயே இருக்க வேண்டும், கொடுத்துவிடு, மாட்டேன் என்று சொல்ல முடியாது. கஜமுகாசுரா, உன்னுடைய வரத்தை கொடுப்பதற்கு முன்னால் உன்னிடத்திலே எச்சரிக்கிறேன், நீயாகத்தான் என்னை அழைத்திருக்கிறாய், ஆகையால் நானாக உன்னை விட்டு வெளியேற மாட்டேன், நீயாக என்னை வெளியேறுவதற்கு ஒருவேளை நினைத்தால் வெளியேறிவிடுவேன், அப்படி நான் வெளியேறும்பொழுது உன் உடலை கிழித்து கொண்டு வந்து விடுவேன், நினைப்பு இருக்கட்டும், நானாக வெளியே வர மாட்டேன், நீயாக விரும்பிவிட்டால் வந்துவிடுவேன். நினைக்கிறா என்றும் என்னிடத்திலேயே சிவன் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவன் இவன் பிரிந்து போக வேண்டும் என்று எண்ணுவேனா என்று நினைத்து அப்போ ஆகட்டும் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். சுவாமி தன்னை லிங்க ஜோதிர் லிங்கமாக மாற்றினார். இவனுடைய நாசி துவாரத்தின் வழியாக காற்றின் வழியாக உள்ளே சென்று ஹிருதயத்திலே போய் அமர்ந்து கொண்டார். சிவன் உள்ளே சென்றதும் உலகம் அனைத்தும் ஸ்தம்பித்து விட்டது. சக்தி சக்தியற்றவளாக நின்று விட்டாள். ஆக்கல் காத்தல் அழித்தல் முத்துழைகளும் நின்று விட்டன. ஏனென்றால் பிரம்மம் முழுமையாக சென்று விட்டது. தேவகணங்கள் எல்லாம் பரிதவிக்கின்றன. நாரணர் அனைத்து தேவதைகளையும் அழைத்துக் கொண்டு வைகுண்டம் செல்வார். நாரணா வந்துவிட்டது ஆபத்து, என்ன செய்யலாம்? செய்வதற்கு ஒரே ஒரு வழி, எப்படியாவது கஜமுகாசூரனுடைய உடலுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிற எம்பெருமானை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்துவது? நாரதர் கூறுவார், நாராயணா நீ அறியாதது ஒன்று உண்டோ, இத்தனை சக்திகளையும் பெற்ற கஜமுகாசூரன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் தெரியுமா? சிவனே தன்னுள்ளே வந்துவிட்டதுனாலே தானே சிவம் என்ற எண்ணம் வந்துவிட்டது, தான் கஜமுகாசூரன் என்ற எண்ணமே போய்விட்டது. சிவனே இவரிடத்தில் இருக்கிறதுனாலே சிவருக்குண்டான குணங்கள் எல்லாம் இப்பொழுது அவரிடத்தில் இருக்கின்றன. சிவன் கேட்டால் கொடுப்பார், இப்பொழுது இவரும் அப்படித்தான். அகங்காரத்தினாலே ஆணவத்தினாலே தான் இன்னார் என்று அறியாத நிலையிலே தானே சிவன் என்று நினைத்துக் கொண்டு வருகின்றவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். இத்தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவரும் கூறினர். அத்தனை பேரும் மாறு வேடம் பூண்டு கஜமுகாசுரன் அரண்மனையை நோக்கி அவன் புகழ் பாடி வந்தார். ஆட்டங்கள் பாட்டங்கள், கஜமுகாசுரன் மகிழ்ந்தார். சிவபெருமான் இவன் சரீரத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்னால் இவன் மக்களை எப்படி கூப்பிடுவான் தெரியுமா? மக்களே என்றுதான் கூப்பிடுவான். இப்பொழுது சிவனே வந்து விட்டதுனாலே அது எண்ணம் மாறிவிட்டது. தானே சிவன் என்று எண்ணி, பக்தர்களே உங்கள் ஆட்டங்களை கண்டி மகிழ்ந்தோம், தேவையானவற்றை கேளுங்கள், தருவோம். நாரணன் முன் வந்து நின்றார். பெண்ணுருவம் கொண்டு ஆடிய நாரணன் முன் வந்து நின்றான். கால் சலங்கை குலுங்க, கஜமுகாசூரா மன்னிக்க வேண்டும், கஜமுகாசூரா பெருமானே, உன்னால் ஆகாதது ஒன்று உண்டோ? உன் நிழல் ஒன்றே எங்களுக்கு போதுமே, கேட்டு பெறுவது என்பது உச்சிதம் அல்ல, நாங்கள் கேட்டால் ஏதாவது சிறியதான ஒன்றை கேட்டு விடுவோம், எதையும் கொடுக்க வல்லமை உள்ள உன்னிடத்திலே ஒரு சின்ன பொருளை கட்டி ஏமாற தயாராக இல்லை, ஆகையால் உன்னிடத்திலே உள்ளது எது உயர்ந்த பொருளோ எது பெரிய பொருளோ அதை கொடுத்தால்தான் உனக்கும் பெருமை எங்களுக்கும் திருப்தி. யோசித்து யோசித்து பார்க்கிறான் கஜமுகாசூரன். ஏ பெண்ணே, நாரணன் என்று இவன் அறிந்து கொள்ளவில்லை. 33 கோடி தேவதைகளும் எம் ஆணைக்கு உட்பட்டவர்கள், அந்த சராச்சரங்களும் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. காமதேனு வேண்டுமா, கல்பம் வேண்டுமா, ஐராவதம் வேண்டுமா, கற்பக விருட்சம் வேண்டுமா, கேட்டனை கொடுக்கும் மரகதம் வேண்டுமா, எது வேண்டும்? நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, நீ எதை கொடுத்தாலும் உன்னுடைய அந்தஸ்து குறையாம இருக்கிற மாதிரி கொடு. யோசிக்கிறான் யோசிக்கிறான், தெரியவில்லை. பெண்ணே,
என்னிடத்தில் என்னுடைய அந்தஸ்துக்கு தகுந்தது போல் என்ன இருக்கிறது என்று கேள் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் கேட்ட பிறகு மாட்டேன் என்று விட்டால் அகங்காரம் கொடி கட்டி பறக்கிறது. நாரணன் என்ன கேட்க போறான்னு தெரியாது. அந்த ஆணவ மிகுதியினாலே சொன்ன சொல்லை காப்பவன் தான். சிவனே என்னுள்ளே அடங்கி இருக்கிற பொழுது என்னை காட்டிலும் உயர்ந்தவன் உண்டோ? கேளுங்கள், தருகிறேன். என் மீது ஆணை, நான் வணங்கும் இந்த சிவன் மீது ஆணை, கேள். பெண் உருவம் மறைந்தது. சங்க சக்கர கதாதாரியாக சுவாமி நாரணன் நிற்கிறார். ஓ மகாவிஷ்ணுவோ, ஏனையா உமக்கு இந்த யாச்சகம் எடுத்து அடிக்கடி பழக்கம் போலும். இருக்கட்டும், கேட்டதை கொடுத்து விடு. கேள், என்னிடத்திலே உள்ளது உயர்ந்தது எது? கேள். கஜமுகாசுரா, உன்னிடத்திலே உள்ள உயர்ந்த ஒரே பொருள் அந்த சிவபெருமான் ஒருவர் தான். யாரும் அண்ட வண்ணா வண்ணம் அவரை நீ உள்ளடக்கி வைத்திருக்கிறாய். உன்னிடத்திலே இருக்கிற உயர்ந்த வஸ்து அது ஒன்றுதான், அதை கொடு. துடிச்சு போனான் கஜமுகாசுரன். சத்தியம் செய்திருக்கிறேன் சிவன் மீது, என் மீதே சத்தியம் செய்திருக்கிறேன். கொடுக்கவில்லை என்றால், சத்தியம் மீறிய காரணத்தினால் ஒருவேளை சிவன் என்னை விட்டு சென்றாலும் சென்று விடுவார். சத்தியம் உள்ள இடத்திலே தான் இருப்பான். சத்தியம் மீறினால் சென்று விடுவான். சத்தியத்தை மீறவும் முடியாது, சிவனை கொடுக்கவும் முடியாது. நாரத பெருமான் பக்கம் வந்தார். கஜமுகாசுரா, என்ன கவலை? நாரதரே, நீர் சொல்லிதானே நான் தவம் இயற்றி சிவபெருமானை உள்ளடக்கி வைத்திருக்கிறேன். இப்பொழுது சிவபெருமானை கொடுக்கிறேன் என்று கேட்கிறார்கள். சிவன் மீது ஆணை வைத்து விட்டேன். ஆணையை மீறினா சத்தியத்தை மீறினவனாகவேன். என்ன செய்வது? அசடே, மூளையே கிடையாதுடா உனக்கு. கொடுக்கிறேன்னு சொல்லிட்ட, எடுத்துட்டு போறேன் அவன் சொல்லிட்டான். ஒரு ஐடியா சொல்றேன் கேள். நீங்களாகவே எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லிவிடும். நீ கொடுக்க வேண்டாம். ஒன்னளவு அவங்களுக்கு வலிமை இருக்கா? கிடையவே கிடையாது. நாரணா, கொடுத்த வாக்கை யாம் மீறமாட்டோம். சிவபெருமானை குறித்து தவம் செய்து யாமே அவரை தாமாக வரும்படி செய்திருக்கிறோம். அதுபோல் என் தவத்திற்கு ஈடான தவம் நீங்கள் இயற்றி சிவபெருமானை என்னிடத்திலிருந்து அழைத்துச் செல்லலாம். அவர் நீங்களாக அழைத்துச் சென்று அவர் வந்தால் சம்மதிக்கிறேன் என்றார். ஏற்கனவே சிவபெருமான் கூறினார், நீயாக சம்மதித்து விட்டால் அன்று நான் கிளம்பி விடுவேன் என்று. அதை மறந்து விட்டான். பொன்னும் பொருளும் புகழும் பதவியும் சக்தியும் வந்துடுத்துன்னா மனுஷனுக்கு என்ன ஒண்ணும் கண்ணு தெரியாது. நாரணன் மத்தளங்கொட்ட நந்தி பிருங்காதிகள் எல்லாம் நர்த்தனம் ஆட அனைவரும் சிவநாமத்தை உச்சரித்தார்கள். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். நாரணன் உள்பட சிவநாமத்தை சொன்ன உடனே சிவன் புறப்பட்டு அவருக்கு அருள் செய்ய வருகிறான் என்றார். நமக்கும் அதுபோல சிவபெருமான் அருள் செய்ய வரணமான இருந்தார். வாயை விட்டு சொல்லணும் ஐயா, நாளைக்கு காலையில எழும்புறது நிச்சயம் இல்லை. ஜாக்கிரத சொல்லி வைக்கிறேன். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். எல்லாரும் தாளம் போடுங்க, நல்லா நேரா உட்காருங்க. இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? நான் கண்ணை மூடிக்கங்கன்னு சொல்லுவேன், அப்ப கண்ணை மூடிக்கொள்ளணும். கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்ற மாதிரி கற்பனை பண்ணணும். அந்த கற்பனைக்கு தான் தியான வழிபாடுன்னு பேர். கண்ணை மூடிக்கொண்டு நம்முடைய அந்த இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சிவலிங்கத்தை கற்பனை செய்ய வேணும். இந்த நாமம் சொல்ல சொல்ல
அந்த சிவபெருமான் ஜோதி வடிவமாக மாறுவது போல கற்பனை பண்ணணும். அப்படியே கற்பனை பண்ணிக்கொண்டு நம் உடம்பு பூராவும் சிவமயமாக இருப்பது போல கற்பனை பண்ணணும். அப்படியே கற்பனை செய்து கொண்டு நம்முடைய உள்ளும் புறமும் எங்கு பார்த்தாலும் கோடிக்கணக்கான சிவலிங்கங்கள் சிவலிங்கங்கள் நம்மை சூழ்ந்திருப்பது போல கற்பனை செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்தால் இந்த வழி கிடைக்கும். கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். நாமாவளி சொல்லும் பொழுது நான் சொல்வதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய சிவாய நமவோ, 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 நம சிவாய சிவாய நமவோ, ஹர ஹர நம பார்வதி பதயே. அனைத்து தேவதைகளும் நாரணனுடைய தலைமையிலே நாமசங்கீர்த்தனம் செய்ய சிவபெருமானுக்கு அவன் குடலிலே இருக்க விருப்பம் இல்லையா? விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு அவன் குடலை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தான். மகர்ஷிகளும் 33 கோடி தேவதைகளும் சிவாய நமஹா சிவாய நமஹா என்று வாழ்த்தி வணங்கினார்கள். உயிர் பிரிகின்ற நிலை சிவபெருமானை பார்த்து கெஞ்சுகிறான் கஜமுகாசூரன், ஐயனே, இத்தனை ஆண்டுகளும் என் குடலிலே நீர் இருந்துவிட்டு இவர்கள் மூலமாக நீ மறுபடியும் என்னை கிழித்துக் கொண்டு வெளிவந்து விட்டாயே, உன்னை விட்டு ஒரு கணமும் பிரியக்கூடாது என்ற ஆசையில் தானே உன்னை பற்றி தவமையற்றி நான் உள்ளுக்கு உன்னை வைத்தேன். உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும், என்னோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எண்ணிதானே நான் தவமையற்றி உன்னை என் உள்ளுக்குள்ளே வைத்தேன். உன்னுடைய அருமை பெருமையை தெரியாமல் நான் ஆணவத்தினால் மோசம் போனது உண்மை உணர்ந்தேன். இப்பொழுது ஆணவம் இல்லாத நிலையிலே இருக்கிறேன். ஐயனே, உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும், அதற்கு அருள் செய்ய வேண்டும். கஜமுகாசூரா, கவலைப்படாதே, காலம் வந்து கொண்டிருக்கிறது, என்றும் நீ என்னுடன் இருப்ப, ஏன் உன்னை என் மடிமீதே இருந்து அமர்த்தி கொஞ்சுவேன், கவலை வேண்டாம் என்று அருள் புரிந்தார். இந்த உடலை கொண்டு காட்டின் மத்தியிலே போட்டு விடுங்கள் என்றான். அந்த கஜமுகாசூரன் யானை முகத்தோடு உண்ட பெரும் உடலை கொண்டு காட்டின் மத்தியிலே போட்டு விட்டார்கள். இந்த நேரம் பார்த்து உமையவள் சிவனை பிரிந்த காரணத்தினால் தனித்ததொரு தவமியற்றிக் கொண்டிருக்கிறாள். ஏற்கனவே கஜமுகாசூரனுடைய குடலுக்குள்ளே இறைவன் சென்று விட்டதால் சிவனை பிரிந்த சிவனை இழந்த சக்தியானவள் தனியாக தவமியற்றுகிறாள். அத்தனை தேவதைகளும் அங்கு போய் நிற்கின்றார்கள். உமையவளே, தாங்கள் யாரை குறித்து தவமியற்றுகிறீர்கள்? அந்த முழு முதற் கடவுளை நினைத்து தவமியற்றுகிறேன். என்ன? ஆம், என்னையும் என் நாதனையும் நாரணனையும் அனைவரையும் தோற்றுவித்த ஒரு முழுமுதற் கடவுள் இருக்கிறார். என் இறைவன் மீண்டும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று தவமியற்றிக் கொண்டிருக்கிறேன். அந்த முழு முதற் கடவுளுடைய உருவம் என்ன? அவனுக்கென்று ஒரு உருவம் கிடையாது. எவ்வுருவத்தை நாம் சமைக்கிறோமோ அவ்வுருவம் அவன் தாங்குவான். அப்படி என்றால் ஏதாவது ஒரு உருவத்தை சமைத்து எங்களுக்கும் காட்டுங்களேன் என்று சொல்ல தன் மானசீகமாக நினைத்து கீழே உள்ள களிமண்ணை எடுத்து உருவம் ஒன்று சமைத்தாளாம் உமையவள். அழகியதொரு குழந்தை வடிவத்திலே அந்த முழுமுதற் கடவுளை வேண்டினால், ஐயனே, இந்த பிரதிமை மாறி நீயாக வர வேண்டும் என்று சொல்லவுள்ள எல்லாம் வல்ல இறைவன்
முழுமுதற் கடவுள் தோன்றினான், உருவம் கொண்டு தாங்கினான். அனைவரும் கௌரி மைந்தன் என்று அழைத்தார்கள். அவன் திருமுக மண்டலத்தை பார்த்து பார்த்து கொண்டிருக்கலாம், பார்த்து கொண்டே இருக்கலாம், அப்படி ஒரு அழகுடையவன். முழுமுதற் கடவுள் உருவம் தாங்கி இவள் மானசீக புத்திரனாக தோன்றியவுடனே அம்மா என்று அழைத்தார். அப்பேற்பட்ட விநாயக பெருமானை ஆராய்ச்சி செய்து அறிய வேண்டும். அவன் ஒருவனை துதித்தால் போரும், உலகத்திலே உள்ள அத்தனை தேவதைகளையும் அத்தனை மூர்த்தங்களையும் அத்தனை கடவுளரையும் வணங்கியதற்கு பலன் கிடைக்கும். அவன் நம்மை காக்கட்டும் என்று காக்க வேண்டும். வாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்றவன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்கள் பக்தியில் கசிந்தலைந்து பாடுகின்ற பன்மையும் பாடுவோர்க்கநேக போக பாக்கியங்கள் மேல் என்றும் போங்க எங்கரத்தி அற்கையான சித்தியை தந்து ஞானமூர்த்தியாய் தனித்வி பக்தி சக்தியம் நாமகீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும் பேரிடத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கும் ஞானதீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம் ஞானதீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்கவென்று அன்னை எல்லை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோடி மங்களம் என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் எச்சயாவமற்றோவிக்கும் சக்தி ஜெய ஞான விநாயகமூர்த்திக்கு ஜெய ஞானஸ்கந்தமூர்த்திக்கு சாரதா தேவிக்கு ஹரஹர நம பார்வதி பதே ஜெய பராசக்தி மாதா கி சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஐங்கரன் நல்வாணி அருள் துர்கையும் சத்குருவும் ஆவார் துணை மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீய குணர்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்த விக்ரஹம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. ஜெய சத்குரு ஞானானந்தமூர்த்திகி விக்ன விநாயகமூர்த்திகி சாரதா தேவிகி வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி பதயே ஜெய பராசக்தி மாதாகி சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய பண்டரிநாத் மகாராஜகி ஆஞ்சநேய சுவாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி. எல்லாம் வல்ல குருநாதன் என் உள்ளிருந்து இயக்கி என்னை பேச வைக்கட்டும். ஓ அன்பர்களே, உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுதும் உங்களுடைய அன்பின் அளவின் பரிணாமத்தை எடை போட்டு பார்க்கும் பொழுதும் நாளைக்கு மெட்ராஸ் போலாமா வேண்டாமான்னு யோசனை பண்றேன். இருந்தாலும் போக வேண்டிய நிர்பந்தம். ஆரம்பத்திலிருந்து பல அன்பர்கள் நான் ஒவ்வொருவரையும் தனித்து குறிப்பிட ஆரம்பிப்பேனானால்
அது நிறைய மணி செலவாகும். ஒவ்வொருவருமே அனைவருமே உங்களுடைய சார்பிலே பாராட்டுக்களை தெரிவித்தார்கள். அது அனைவரும் உங்களுடைய சார்பிலே காட்டிய ஒரு அன்பின் பரிணாமம். ஆனால் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டு குருஜி உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அல்லவா, எனக்கு தெரியும் இத்தனை பாராட்டுகளுக்கும் நான் உரித்தானவன் அல்ல என்று. என்னை பேச வைத்து என்னை பாடா. பாட வைத்து இன்று உங்களுடைய அன்பிற்கெல்லாம் காரணம்.